ஊரடங்க ரொம்ப ப்ராப்பரா அமமுக ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்ல வரீங்க சரியா இல்ல இல்ல அனைத்து கட்சி கூட்டணியினா ரோட்ல போய் நடத்துனீங்களா ஒரு எம்எல்ஏ செத்ததுக்கு அப்புறம் ஜூம்ல நடத்துறீங்க ஒரு போட்டோக்கு போஸ் கொடுத்த முன்னால அமைச்சர்லாம் பார்த்தேன் நானு த வா வெய் ஓடு ஓடு போ 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 ஐயோ எதுக்கு இந்த புடி கொரோனாவே இல்லாம இப்ப கணக்காட்டுறாங்களா இப்படி அந்த பெண்ணுக்கு நெகட்டிவ்னு வந்தது ப்ரூஃப் இருக்கு இப்ப அந்த அம்மா வீட்ல இருக்காங்கன்றது ப்ரூஃப் இருக்கு அதாவது பிரைவேட்ல எடுக்கிற டெஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அது ப்ரிசைஸ் டைமிங்கோட கரெக்ட்டா எடுக்கறாங்க இவங்க கணக்காட்டுறதுக்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு பட்டம் வரதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது இல்ல இந்த கொரோனா காலத்துல அதே யார் கொடுத்தாங்களோ எந்த பல்கலைக்கழகமோ எந்த நிறுவனம் கொடுத்ததோ அவங்க கிட்ட உங்களுக்கு வாங்கி தட்ட பட்டம் சாத்தான்குளம் இஷ்யூ பாருங்க ரொம்ப துரித நடவடிக்கையா வேக வேகமா நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயமும் அவங்களை அட்மிட் பண்ணது சர்டிபிகேட் வாங்குறாங்க டாக்டர் கிட்ட அப்ப எதை வச்சு அந்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாரு இது எல்லாத்தையும் கோட்டை விட்டு அது குறிப்பா தமிழ்நாடு அரசு இதுல காசு சம்பாதிக்கணும் இந்த வெற்றிடத்தை சின்னமாவும் என் போயிச்சாரு நிரப்புவார்கள் இல்ல அதிமுகவுல சசிகலா இல்லை அவங்க நீக்கிட்டாங்களே ஜெயக்குமார் வந்து இருக்கிற பதவிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு பேசவும் மாட்டாரு அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கால்ல வருவார் அவரா தான் இருப்பாரு வெளியே வரணும் அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும் டிஎம்கே எதிர்க்கணும் கூட்டணி சேர்க்கணும் ஃபியூச்சர்ல இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போவாது இருக்கணும் இல்ல யார் சிறைக்கு போவாங்க அமமுக கட்சின்னா என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல அது சசிகலா அவர்கள் தலைமையில அவங்க வந்து களப்பணி ஆற்றுவாங்க அப்படின்னு தான் சொல்றாரு அவர் அப்படி சொல்லல அதிமுக ஆளுமை இல்லைன்னு சொல்றேன் நான் எடப்பாடி எமர்ஜி ஆயிட்டாரான்னு உங்களை கேக்குறேன் எமர்ஜி ஆயிட்டாரு உங்களுக்கு ரஜினிகாந்தும் போட்டியிட வருவார் அப்படின்னு சொல்றாங்க வருவாரா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மிடையே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் திரு வெற்றிவேல் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு வெற்றிவேல் சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் திரு வெற்றிவேல் அவர்கள் அமமுக இப்ப ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கீங்களா சார் திரு வெற்றிவேல் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கீங்களா நீங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே சார் இல்ல நீங்க ஆக்டிவ்னா எதை சொல்றீங்கன்னு தெரியல ஊர் எல்லாரையும் கூட்டி ஒம்பளை மாட்டி விட சொல்றீங்களா ஏன்னா குழந்தைங்க விளாடுற வீடியோ கேம்ல கூட உலகம் பூராவும் இருக்கிற ஆப்ஸ் இந்த கேம்ஸ்ல எல்லாம் கூட ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு வருது நீங்க வந்து போய் பரபரப்பா போய் அரசியல் பண்ண சொல்றீங்க இந்த சூழ்நிலை அந்த மாதிரி எங்க பொதுச் செயலாளர் தெளிவா எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டாரு பக்கத்துல இருக்க ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவுங்க நீங்க வெளியே சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆனால் ஆர் வில் பி இன் ட்ரபுள்னு உலக எங்க கட்சிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு எல்லாரும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்ன்னும் போது நாங்கள் முட்டாள்தனமா ஒன்றிணை வாழலாம் கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏ சாவடி அளவுலாம் அந்த மாதிரி ஹார்ட்லாம் இல்லை எங்களுக்கு இல்ல இல்ல நீங்களே அதுக்குள்ளே ரொம்ப சீக்கிரம் வரீங்க அட்டாக் பண்ண நான் கேள்விகள்லாம் நிறைய வச்சிருக்கேன் ஒன்றிணைவோம்பான்னு ஒரு திட்டத்தின் மூலமா அந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நிறைய கொண்டு போய் சேர்த்திருக்காங்க மக்களின் குறைகளை வாங்கிட்டு போயிட்டு தலைமைச் செயலகத்துல போய் தலைமைச் செயலாளரை பார்த்தது அதே போல சென்னை கலெக்டர் ஆபீஸ்ல போய் கொடுத்தது அதையெல்லாம் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒரு கட்சி திமுக பண்ணுதுன்னா நீங்களும் பண்ணியிருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்தீங்க ஆனா ஊரடங்க ரொம்ப ப்ராப்பரா அமமுக ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்ல வரீங்க சரியா அப்படிலாம் நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது எல்லாரையும் நம்மளை மட்டும் சேவ் பண்ணிக்கல நம்ம யாரையே கூட்டுறதோ தலைமை செயலகம் போறதோ கலெக்டர் போய் பாக்குறதோ வில் கிரியேட் ப்ராப்ளம் ஒர்த்து சோசியல் டிஸ்டன்ஸ்னு ஒன்று சொல்றாங்க அதை மெயின்டைன் பண்ணலன்னா அப்போ காமன் சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம் மக்கள் பாதிப்புக்குள்ளான நேரத்துல மக்களுக்கு அரசு எல்லா தேவைகளும் செய்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி அர்த்தம் உங்களுடைய அர்த்தம் அப்போ வெறும் சோசியல் டிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது மக்களுக்கு எல்லா தேவைகளும் இந்த அரசு பூர்த்தி செய்யுது அதனால நாம நம்மளை காத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருப்போம் மக்களோட நம்ம நெருங்க தேவையில்லைன்றீங்களா இப்படி இல்ல இல்ல நீங்க நீங்க டோட்டல் கான்செப்டே தப்பு அரசு நல்லா செய்தா செய்யலையான்னு ஒரு அறிக்கை மூலியமோ இந்த மாதிரி வீடியோ கான்பரன்சிங் மூலியமோ ஒரு பேட்டி மூலியமோ சொல்ல முடியும் நீ எல்லாரையும் திரட்டிக்கின்னு கலெக்டர் ஆபீஸ்க்கு போறதோ எல்லாம் யாருக்கு வரல இந்த கொரோனா இப்போ எவ்வளவு செக்யூர்டா இருக்கிற மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆபீசர் ஹெல்த்துக்கு அவங்க ஃபேமிலி மூலம் ஃபுல்லாக கொரோனா அட்டாக் சி நீங்கள் உங்களை காப்பாற்றிட்டு முன்னே ஊரை காப்பாற்றுறதுக்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு
அரசு சிறப்பா செயல்படலன்னு தான் திமுக கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறாங்க சரிங்களா. மக்களுக்கு அரசு எதுவும் செய்யலன்னு நீங்க வெறும் அறிக்கையின் மூலமா மட்டும் இந்த அரசை குற்றம் சாட்டி கொண்டு அரசை வேலை செய்ய அவங்களை பின்னிருந்து இயக்குவதற்கான வெறும் உங்க அறிக்கைய சார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க மருத்துவரான்னு கேட்டவர், திரு எடப்பாடி அவர்கள் உங்க தலைவரை கேட்டவர், இவர் மருத்துவ நிபுணரான்னு கேட்டவர் சரிங்களா. நீங்க கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு போய் புரிய வைக்கணும், மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் இல்ல, எல்லா விஷயங்களும் நலத்திட்ட உதவிகளோ மக்களுக்கு உதவிகளோ நீங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி செய்யணும் இல்ல. இல்ல இந்த கொரோனாக்கு சார், லெட் மீ ஸ்பீக், கொரோனாக்கு வந்து இப்போ கொஞ்சம் எக்யூப்டா இருக்கும். ஆஃப்டர் 2-3 மந்த்ஸ் வி ஆர் எக்யூப்ட், ஓரளவுக்கு எக்யூப்டு, நம்ம பேட்டி கூட எக்யூப்ட் இப்போ. அன்னைக்கு வந்து இவங்க ஒன்றிணைவான்னு சொன்ன காலத்தில் க்ளவுஸ் கிடைக்கல, டெம்பரேச்சர் பார்க்குற மீட்ரு கிடைக்கல, ஆக்சிஜன் பார்க்குற அந்த மீட்ரு கிடைக்கல, ஜனங்களுக்கு உதவுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. கிடைக்காத போது ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்த முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தேன் நான், த வா வை ஓடு ஓடு போப்போ போப்போ ஐயோ எத்துக்கு இருந்தால் புடி, இதெல்லாம் பார்த்தேன். ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் ஜனங்களை ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஜனங்க கஷ்டப்பட்டாங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. அரசாங்கம் சரியா செயல்படல பல விஷயத்துலன்றதும் உண்மைதான், அதுவும் இல்லைன்னு சொல்ல. அதை குறை சொல்றேன்ற பேருல கூட்டம் சேர்க்கறது தப்புன்ற உதவி பண்ற பேர்ல இப்ப டிவி சேனல்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுக்கின்னு அங்க போய் முகமூடியை அவுத்துட்டு உங்க முகத்தை காமிக்கணுன்றதுக்காக உதவி பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரேன் நானு. சரி சார், சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்திற்கு வந்த அமைச்சர்கள் எல்லாம் கொரோனா பாதிப்புல ஆட்படுத்திட்டாங்க, அவங்களும் கொரோனாவுக்கு உட்படுத்தி அவங்களும் வந்திருக்கு, அவங்களுக்கும் கொரோனா வந்திருக்கு. ஆனா தொகுதி பக்கம் திரு தினகரன் அவர்கள் போனாங்களா அப்படின்ட்டு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் என்னுடைய பேட்டியிலே கேட்டிருக்காங்க. நீங்க இந்த கேள்விய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல யாருக்கிட்டயாவது போய் கேளுங்க. டிடிவி தினகரன் ஆர்ஜி நகர் தொகுதிக்குள்ள போனாரா, அந்த மக்களுக்கு ஏதேனும் நலத்திட்ட உதவிகள் செய்தாரா அப்படின்றாங்க. டிடிவி தினகரன் பொதுச் செயலாளர் வந்து அவர் வந்து நேர் பாண்டிச்சேரி ஆரோவல் என்ற ஏரியாவில் இருக்காரு, அங்கேருந்து வரத்துக்கே பாஸ் வாங்கணும், இ பாஸ் அந்த பாஸ் இந்த பாஸ்லாம் வாங்கணும். இதெல்லாம் தாண்டி ஆர்கே நகர் மக்கள் ஜனத்தொகை நெருங்கிய பகுதி, ரொம்ப மக்கள் ஜனத்தொகை ரொம்ப நெருக்கமாக இருக்க பகுதி, அங்கெல்லாம் நீ போய் நான் உதவி பண்ணுறேன் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு வந்து ஓடி போய் அங்கெல்லாம் நின்று எதனா பண்ணுறதா இருந்தா நம்மளுக்கு தொற்று வர்றதுன்றதை விட எல்லாருக்கும் அந்த தொற்று நம்ம அந்த நலத்திட்டம் கொடுக்கறது மூலமா உருவாக்க. சரி, நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செய்வார் டிடிவி தினகரன்? நம்பி ஓட்டு போட்டாங்க ஆர்கே நகர் மக்கள் இன்னும் செய்யல. நான் கேட்கல சார், நான் கேட்கல. உங்க கட்சியில இருந்து சமீபத்துல பிரிஞ்சு போன திரு புகழேந்தி கேக்குறாரு, அவர் கட்சி நடத்துல கம்பெனி நடத்துறாரு, அவர் தொகுதி பக்கம் போனாரான்னு கேக்குறாரு. புகழேந்தி எல்லாம் ஒரு காமெடி டைம், அதை போய் அவர் கேள்வியை போய் எனக்கு கேள்வியா வைக்கிறீங்களே. அவருக்கு தமிழ்நாட்டுல என்ன இருக்குது, தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு என்ன தெரியும், ஆர்கே நகர் எந்த பக்கம் இருக்குது சென்னையிலன்னு தெரியுமா அவருக்கு, வழி தெரியுமா ஆர்கே நகர் உள்ளே விட்டா வெளியே வரது வழி தெரியுமா அவருக்கு, எங்களுக்கு தெரியும் எங்க எங்க ஜனங்களை எப்படி பார்த்துக்கணும்னு. யாரோ போக வரவங்கலாம் இல்ல, குறைஞ்சபட்சம் அந்த மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா, எங்க எம்எல்ஏ வந்தாரு, எங்க எம்எல்ஏ ரொம்ப சேஃபா இருங்கன்னு ஒரு விழிப்புணர்வாவது கொடுத்துட்டு போனாருன்னாவது எதிர்பார்த்துருப்பாங்கல்ல. எங்க லோக்கலா இருக்க கட்சிக்காரங்க, லோக்கலா எங்க கட்சிக்காரங்க மக்களை சந்திக்கிறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, அதுவும் லிமிட்டடா கும்பல் சேர்க்காத பாக்குறாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். அதை தாண்டி போறதா நீ உனக்கு தொத்து வருதோ உன் குடும்பத்துக்கு வருதோன்றதெல்லாம் அடுத்தது, நீ பாலிடிக்ஸ்க்கும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிலதெல்லாம் இழந்துதான் தீரணும். ஆனா அந்த மக்களையும் தொற்றுக்குள்ளாகி கூட ஏழை மக்கள் அந்த மாதிரி பெட் இல்லாத சூழ்நிலை சார், இப்பதானே சார் எக்யூப் ஆயின்னு வராங்க. நீங்க இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போய் நாளைக்கு நீங்களே கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் போனீங்க, உங்களுக்கு தெரியாதா, காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. உலகம் பூரா சார், நம்ம ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் 75,000 பெட்டு, 50,000 பெட்டு, கூடுதலா 15,000 பெட்டு, அவர் சொல்றதெல்லாம் நீங்களும் பத்திரிகையாளர் சந்திப்ப பாத்துட்டு தானே இருக்கீங்க சார் எப்பவுமே? அது எப்ப சார், இப்பதானே சார் லாஸ்ட் 20 நாளா 15 நாளா பண்ண முடியுது. ஆரம்ப ஸ்டேஜ் ஒன்றிணைவுன்னு சொன்னதோ இவங்க நாங்க வரலன்னு சொல்றதோ எந்த ஸ்டேஜ், நான் தான் சொல்றேன். அப்ப கிளவுஸ் கிடைக்கல, மாஸ்க் கிடைக்கல, சானிடரி இது நம்ம அந்த நல்லது செய்ய முடியுதோ இல்லையோ யாருக்கு கெடுதி செய்யாது இருந்துட்டோம். அரசு சிறப்பா செயல்பட்டிருக்குன்னு முதல்வர் இன்றைய வரைக்கும் பேசுறாரு சார். அவ்வளவு சிறப்பா மற்ற மாநிலங்களை விட அதிகமான டெஸ்டிங் தமிழ்நாட்டுலதான் ஹெல்த் மினிஸ்டரும் சொல்றாரு, ஹெல்த் செக்ரட்டரியும் சொல்றாங்க. ஆமாமா, சும்மா இருக்கிறவங்களை நான் ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், ப்ரூஃபோடு சொல்கிறேன். ஒரு எங்கள் ஆர்கே நகர் தோரில் தான் ஒரு அம்மா வெண்மதின்னு பேர், கொச்சியில் பொறுப்பில் இருக்காங்க.
திடீர்னு போய் மீன் வியாபாரம் பண்றாங்க அவங்க. திடீர்னு போய் அவங்கள கொரோனா அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கணக்கு காமிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்னோன்னு அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. நான் உடனடியாக என் டாக்டர் பர்சனல் டாக்டர் வச்சு அவங்களை டெஸ்ட் எடுக்க சொன்னா நெகட்டிவ்னு வருது. அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஆபீஸ்ல கூட்டு பம்பாட் பண்ணதுக்கு அப்புறம் விடுறாங்க. கணக்கு காமித்துக்காக நாலு நாள் உட்காந்து கணக்கு எழுதுறாங்க. என்ன இல்ல இல்ல என்ன சொல்ல வரீங்க, அவங்க வெண்மதின்ற ஒரு பெண்மணிய கொரோனா இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்றாங்களா, அது எப்படி, அது செலக்டிவா ஆளுங்க ஆட்களை கூட்டு போறாங்களா எப்படி சார்? ரொம்ப ரோட்ல போக வேண்டியது, யாருனா மீன் வியாபாரம் பண்றாங்க, காய்கறி வியாபாரம் பண்றாங்க, பழ வியாபாரம் பண்றாங்க, எது அத்தியாவசிய பொருள் வியாபாரம் பண்ணி தானே இருப்பாங்க அவங்க. எங்க கட்சி தெரிஞ்செல்லாம் பண்ணல, தெரியாத பண்ணிட்டாங்க. போய் அவங்க லிட்டன் போய் குவாரண்டைன் பண்ணு, போலீஸ் லிட்டன் வந்துட்டாங்க. இல்ல என்ன நடக்குது, அரசாங்கம் எந்த அடிப்படையில கொரோனா இருக்கு நீங்க வாங்கன்னு கூட்டு போறதெல்லாம் என்ன அடிப்படையில, அப்ப என்ன நடந்துருக்கு? இல்ல அவங்க டெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க, அவங்க முறையில டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அதுல கொரோனா இருக்குன்னு சொல்றாங்க. கொரோனா இல்லைன்னா அடுத்த அவங்களுக்கு கொரோனா இருக்குன்னு சொன்ன அடுத்த நாள் நான் இப்ப பிரைவேட் இதுல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெகட்டிவ்னு வருது. அப்புறம் இப்ப வந்து அந்த அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தடுத்து நிறுத்தணும் நாங்க. இதுதான் தமிழ்நாடு பூரா நடக்குது. கொரோனாவே இல்லாம இப்ப கணக்கு காட்டுறாங்களா எப்படி? கொரோனா இருக்குது சார், கரெக்டான ஆளு இவங்க சூஸ் பண்ணவும் இல்லை, செலக்ட் பண்ணவும் இல்லை. அன்னன்னைக்கு 100 பேரை கணக்கு காமினோன்னு ஏதோ ஒரு கணக்கு காமிச்சின்னா அது அதுக்கான பில் போடுறது தானே சார் விஷயம். சார் என்ன சார் சொல்றீங்க, என்ன நடக்குது அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? நான் தான் இப்ப ஒரு ப்ரூஃப் சொன்னேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதிமூணு எல்லாரையும் அமிச்சு அமிச்சு டெஸ்ட் எடுக்க. இல்ல நீங்க எல்லா ப்ரூஃபுக்கும் வீடியோவும் பிக்சரும் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. இது கூட வீடியோ வச்சிருக்காங்க. அந்த பெண்ணை கூட்டுறதுக்கு ப்ரூஃப் இருக்கு, அந்த பெண்ணுக்கு நெகட்டிவ்னு வந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு, இப்ப அந்த அம்மா வீட்டுல இருக்காங்கன்றது ப்ரூஃப் இருக்கு, அவங்க வியாபாரம் பண்றாங்கன்ற ப்ரூஃப் இருக்கு, வேற என்ன வேணும்? இல்ல அரசாங்கம் அப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கு? டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, தினந்தோறும் குணமாயிட்டு இருக்காங்க, தினந்தோறும் இவ்வளவு பேர் நமக்கு வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட் காட்டுறாங்களே மாவட்டம் தோறும், அதை எப்படி பாக்குறீங்க? யார் எடுக்கிற டெஸ்ட் கரெக்ட், அதாவது பிரைவேட்ல எடுக்கிற டெஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டா, அது ப்ரிசைஸ் டைமிங்கோட கரெக்டா எடுக்கிறாங்க. இவங்க கணக்கு காட்டுறதுக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க கீழே, அதுக்கு அதுக்கு என்ன உத்தரவு மேல இருந்து அவங்களுக்கு வருது நம்மளுக்கு தெரியாது. இல்ல சும்மா இருக்கிறவங்களை கூட்டு கொரோனான்னு சொன்னா, ஆரோக்கியமா இருக்கிறவங்களை கூட்டு கொரோனான்னு சொல்லி குவாரண்டைன் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்றது? அப்ப அவங்களை கணக்கு காமிக்கிறாங்கன்னு அர்த்தம், அந்த பெட்ல அவங்களை படுக்க வைக்கணும்னு அர்த்தம், அவங்களுக்கு செலவு பண்ணு காமிச்சுன்னு அர்த்தம். சரி இப்போ கரோனாக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நல்லா நாலு வேலை சாப்பாடு போடணும், ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண வேண்டிய உட்கார வச்சு, ஆரோக்கியமா இருக்கவங்களை எட்டு போய் வச்சு கணக்கு காமிக்கணும். இல்ல யாருக்கு கணக்கு காட்டுறாங்க சார்? இப்ப கொரோனான்ற பாதிப்புல இருந்து நாம வெளியே வரணும் போராடுறாங்க அரசாங்கம், அப்படிதான் சொல்றாங்க. பில்லு போறதுக்கு கணக்கு காட்டுறாங்க சார், சிம்பிள் அஸ் சச். பில்லு போறதுக்கு கணக்கு காட்டுறாங்க சார். இது ஒரு இது ஒரு பேண்டமிக் பீரியட் சார். சார் இது ஒரு பேண்டமிக் பீரியடு, உலகமே யாரும் எதிர்பார்க்கல, இந்த அரசாங்கமும் இதை எதிர்பார்க்கல. இதுல இருந்து வெளியே வரணும் நிறைய தளர்வுகள்லாம் கொடுத்து விமர்சனத்துக்கெல்லாம் ஆளாயிட்டு இருக்கு இந்த அரசு. சார் நீங்க விமர்சனத்துக்கு ஆளான டாஸ்மாக் தேவையா? ரொம்ப அவசியமா நாட்டுல. சென்னை போன்ற பகுதிகளில் பாருங்க, ரொம்ப ஒரு ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோனு, இன்னமும் அங்க மதுபான கடைகள் ஓபன் ஆகல. சென்னையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஓபன் ஆகுது, அங்க இருந்து வாங்கிட்டு குடிக்கிறான். என்ன சென்னையில குடிக்கணும் அவசியமா என்ன? நீ இங்க இருந்து அங்க தொத்தி ஊர்ல வாங்குறதுக்கு எங்கேயுமே தரகா இருந்துருக்கலாமா? அதை மதுபான கடையை ஓபன் பண்ணல, விச சாராயங்கள்லாம் அதிகமா இருக்கு, அதே போல நிறைய சாராயம் காய்ச்சற சம்பவங்கள்லாம் நடந்தது இல்ல. சென்னையில எத்தனை சாராயம் காசு நேரத்தை பிடிச்சிங்க இப்போ? சென்னையில கடை தரல, நீங்க எத்தனை இடம் பிடிச்சிங்க இப்போ? சார் நம்ம குறை சொல்லிட்டே இருப்போமா இந்த அரசாங்கத்துக்கு? இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்ய நீங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க அரசாங்கத்துக்கு உதவி செய்யறோம், நாங்க போய் மக்களுக்கு எதையானும் பிரச்சனையை உண்டாக்கிட கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்றீங்க. ஆமா சார், அப்ப உண்டாகணும்னு நினைக்கிறேன். நீங்க டாஸ்மாக் திறந்துருக்க கூடாது சார், கோயம்பேடு இஷ்யூ முதல்ல பாத்துருக்கணும். எல்லாமே லேட்டா கண்டு லேட்டா எல்லாமே தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் போனா என்ன பிரயோஜனன்றேன்? அறிவுரை கொடுத்தன்றாரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, நம்முடைய துணை முதல்வர் கோயம்பேடு போய் ஆய்வு செய்தாரு, நீங்க பாத்தீங்க அந்த சமயத்துல. ஆய்வு எப்ப செஞ்சாங்க? முத்தி போனதுக்கு அப்புறம் ஆய்வு செஞ்சாங்க. எங்க இருந்து என்ன நடக்குதுன்னு தெரியாதுதான் ஃபூல்ஸ் பாரடைஸ்ல இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. சார் சிறந்த முதல்வர் அமெரிக்கா போன்ற இடங்கள்ல எல்லாம் நமக்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு பட்டம் வரதையெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது இல்ல இந்த கொரோனா காலத்துல. இல்ல இல்ல அதே யார் கொடுத்தாங்களோ, எந்த பல்கலைக்கழகமோ எந்த நிறுவனம் கொடுத்ததோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வாங்கி தட்ட பட்டம் சிறந்த நெறியாளர்னு. சார் நான் கேட்கக்கூடிய கேள்வி சார், நான் நீண்ட காலமா உங்ககிட்ட, நீண்ட காலம் வேண்டாம், இந்த 1.5 வருடங்கள்ல இந்த 3 வருடங்கள் ஏறக்குறைய முதல்வரா கம்ப்ளீட் பண்ண போறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க 3 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும், பொங்கலுக்கு போயிடும், தீபாவளிக்கு போயிடும், ஆனா அவருடைய தன்னுடைய வலிமையை நிரூபித்து விட்டாருன்னு இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா இல்லையா சார்? வலிமை நிரூபித்தால பணம் இருக்குன்னு நிரூபித்திருக்காரா? வலிமை நிரூபித்திருக்கா? 18 பேர் எப்படி சார் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க? வலிமை நிரூபிக்கிறதா? எங்களை அப்படியே விட்டுட்டு பண்ணிருக்கணும். வலிமை நிரூபிக்கிறதா? தன்னைய வலிமை ஆக்கிக்கிட்டார் சார், தன்னைய வலிமை ஆக்கிக்கிட்டார், இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா?
ஆமா, உங்களுக்கு இவிஎம் மிஷின்ல ஆரம்பிச்சு மத்திய அரசுங்க ஆதரவுல ஆரம்பிச்சு வந்து எங்களை டிஸ்குவாலிஃபைல ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணா வலிமை. அவர் வேற தமிழ்நாட்டு மக்கள் அவர் தான் ஓட்டு கேட்டு முதலமைச்சர் ஆனாரா? ஒரு செட் ஆஃப் லைன்ல க்வெஸ்சன்ஸ் எடுத்து வச்சேன், இல்ல உங்ககிட்ட அப்படி கேட்க முடியாது போல. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப அதாவது புதுச்சேரியில காவி துண்டு வந்து எம்ஜிஆர் சிலைக்கு போட்டப்பட்டது. அவருடைய அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிற அறிக்கையில இருக்கிற வார்த்தைகள் மட்டும் நான் எடுத்திருக்கேன். காட்டுமிராண்டித்தனம், இலி செயல்கள், பின்னாலிருந்து இயக்கும் சமூக விரோதிகள், அதே போல கொடுஞ்செயல், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னமும் அவரை மத்திய அரசு தான் இயக்குது, அவங்க பின்னாடி இருந்தா இவர் செயல்படுறாரு அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை எத்தனை நாளைக்கு சொல்ல போறீங்க? இல்ல, அந்த காவி பெயிண்ட் விஷயம், புரட்சித் தலைவர் சிலைக்கு மேல காவி பெயிண்ட் அடிச்ச விஷயம், அது வந்து பிஜேபி தான் அடிச்சது, ஆர்எஸ் தான் அடிச்சது, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அந்த மாதிரி யாரோ தெரியாதனமா லூஸ் எவனா அடிச்சு தொட்டி ஒரு கடுமையான சொற்களை உபயோகிக்கிறாரு. இங்க கந்தசஷ்டி கவசம் அவமானப்படுத்தப்பட்டது, எவ்வளவு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் போனார் இவரு. சரி, எவ்வளவு ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரு சார், ரஜினிகாந்த் பாராட்டி இருக்காரு இந்த அரசை. ரஜினிகாந்த் பாராட்டி யாரோ ஒருத்தர் பாராட்டணுன்றதுக்காக, நான் பாராட்டினதுக்காக நான் பாராட்டணும்னு அவசியம் இல்ல. குற்றவாளி முழுசா புடிச்சிட்டீங்களா? என்ன பண்ணீங்க அந்த சேனல்ல? குண்டாஸ் குண்டாஸ் நடந்திருக்குல்ல, கருப்பர் கூட்டம், அந்த எல்லாரும் போராண்டது, எல்லாரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் குண்டாஸ் போடுறீங்க, புடிக்க ஆக்சுவலி அப்புறம் தானே ஆரம்பிக்கிறீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, லேட்டா தானே ஆரம்பிக்கிறீங்க? இல்ல, அடுத்தடுத்து நடவடிக்கைகள் நடக்கிறதே உங்களுக்கு தெரியலையா? ஒவ்வொரு இஷ்யூவும் பாருங்க சார், சமீப காலமா சாத்தான் குளம் இஷ்யூ பாருங்க, ரொம்ப துரித நடவடிக்கையா வேக வேகமா நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயமும். எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி செத்தாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, என்னென்ன டைலாக் அவங்க பேசினாங்க சார்? அவங்க பேசுனது அவர் பேருனா வந்து முதலமைச்சர் கடம்பூர் ராஜ் சொன்னதுன்னா, எடப்பாடி ஆரம்பத்துல சொன்னதுன்னா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஊர் சேர்ந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னே எடுக்கப்படலையே. அந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட் சி, இதுல போலீஸ் காட்டுமிராண்டித்தனமா நடந்திருக்காங்கன்றது உண்மை. அதுக்கப்புறம் அவங்களை அட்மிட் பண்ணது, இப்போ சர்டிபிகேட் வாங்குறாங்க டாக்டர் கிட்ட, அப்ப எதை வச்சு அந்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாரு? மேஜிஸ்ட்ரேட் எப்படி அவங்கள நேராக பார்க்காம வந்து ஜெயிலுக்கு அமிச்சாரு? இதெல்லாம் வந்து கோர்ட்டே தலையிட்டு, இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்காது, கோர்ட்டே ஹைகோர்ட்டோ ஹைகோர்ட்டே தலையிட்டு இது இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கும். அப்போதான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும் மக்களுக்கு. இல்ல, அந்த வீட்டுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, முதல்வர் கூப்பிட்டு. நேற்றைக்கு தான் அவங்களுடைய மகளுக்கு, அவங்களுடைய சகோதரி இறந்து போன மகள் சகோதரிக்கு வந்து பணி நியமன ஆணையெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல உடனுக்குடன். அதே போல இந்த விசாரணையை சரியா நடத்துவோம்னு அவங்க மகளுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு. உறுதிமொழி இன்னும் தூத்துக்குடி துப்பாக்கி சுடுக்கு இன்னும் எதுவும் முடிவு வரல. நீ உறுதிமொழி வேலை கொடுத்துட்டா ரெண்டு உயிரை காப்பாத்தலாம், நான் தன்னா ஒன்னா நான் ரெண்டு பேரும் சூசைட் பண்ணி சொல்லுங்க, நான் வேலை கொடுத்துட்றேன் அவங்கள முதலமைச்சரும் இன்னொரு அமைச்சரும் உங்க வீட்டு வேலை கொடுத்தா அவங்க இல்ல, ஒரு மனுஷனுடைய ஏற்பு இறப்பு வேலை கொடுத்து சரி பண்ண முடியுமா? ஒரு நாட்டுக்காக போராடுறவரு இறக்குறாரு, அந்த வீட்டில் வேலை கொடுக்குறீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி ஃபீல்டில் ஒர்க்கில் இருக்கும்போது இறக்குறாரு, வேலை கொடுக்குறீங்களா? வேற உயிரை எடுத்துகிட்டு வேலை கொடுக்குறதெல்லாம் தப்பு, இயற்கையாக நடக்கிறதெல்லாம் வேற. ஒரு ஒரு போலீஸ் ரைடுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு அசால்ட் நடக்குது, எதுவோ நடக்குது, தப்பு நடக்குது, அந்த மாதிரி இடத்துல வேலை கொடுக்குறதுன்றது வேற மனித அபிமானம். ரெண்டு பேரை கொண்டுட்டு சார், சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சொன்ன உடனே அடுத்த நாளே அந்த போலீசார் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க வரிசையா. அப்படின்னா அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை நடத்திருக்கல, இங்க தவறு என்ன பண்ணீங்க? இல்ல, விசாரணை நடக்குது, இல்ல விசாரணை நடக்குது, உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லையா அந்த வழக்கினுடைய நீச்சி போயிட்டு இருக்கிறது? எப்ப சார் எல்லாரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த விசாரணை? முதல்ல கடம்பூர் ராஜ் எடப்பாடியில என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சார், அப்ப வாய் திறந்தாரா சி வி சண்முகம்? விசாரணை சமயத்துல போலீசார் வரம்பு மீறி நடந்துகிட்டாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு அரசின் மேலையும் வருது. அரசு உடனடியா துரித நடவடிக்கை எடுக்கிறதா நீங்க பாக்கவே இல்லையா? துரித நடவடிக்கை எடுக்க எல்லாரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம், எல்லா அரசியல் கட்சிகளும் போர்க்கொடி தூக்கினதுக்கு அப்புறம் தான் அது சம்பந்தமா நீங்க பேச வரீங்க. அதுக்கு முன்ன இயற்கை சாவன்ல சொன்னதும் அமைச்சர் தானே கடம்பூர் ராஜ் தானே? சரி, அதுக்கு வந்து ஒத்து ஊதினாரு முதலமைச்சர். மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசு, ரெண்டு அரசும் சிறப்பா செய்துட்டு இருக்கிறதா பிரதமர் மோடி பேசுறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் பேசுறாங்க. இதுல எந்த இடத்துலயுமே ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க சரியா போயிருக்கிறாங்கன்னு உங்களால பார்க்கவே முடியாதா சார்? நீங்க இப்போ சைனால டிசம்பர் மாசமே இது கண்டெடுக்கப்பட்டது, அப்பவே வந்து எல்லா பிளைட்ஸையும் நம்ம அலோவ் பண்ணாம எல்லா பார்டரையும் சீல் பண்ணி, ஏன்னா யாருக்குமே சீரியஸ்னஸ் தெரியாது. இதனுடைய சீரியஸ்னஸ் நான் பேசுறேன், நான் உட்பட கேட்கற நீங்க உட்பட யாருக்கும் அவ்வளோ பெரிய சீரியஸ்னஸ் தெரியாது.
இது எல்லாத்தையும் கோட்டை விட்டு அது குறிப்பா தமிழ்நாடு அரசு இதுல காசு சம்பாதிக்கணும்னு அமைச்சர்ல முடிவு பண்ணி பண்றதுதான் ரொம்ப அநியாயமா இருக்குது. இல்ல நமக்கு நீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருப்பீங்க சார். இதெல்லாம் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு நோயை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்றத மக்கள் பாக்குறாங்க சார். இத நம்ம பேசிட்டு இருக்க பேட்டிய மக்கள் பாப்பாங்க, அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நான் தான் ஒரு உதாரணம் கொடுத்தேன். ஒரு உதாரணம் கொடுக்கும் போதே 10-15 உதாரணம் கையில வச்சிருப்பேன்னு உங்களுக்கு புரியணும். இன்னும் எல்லாரு பேரும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. நானு எல்லாரு பேரும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவைன்னா எல்லா லிஸ்டும் நான் தரேன். இல்லன்னு மறுக்கட்டும், லிஸ்ட் ஆளே தான் நிக்க வைக்கிறேன் வித் சர்டிபிகேட். சரி சார், அமமுக என்ன செய்திருக்கீங்க சார் இந்த மக்களுக்கு இந்த கொரோனா காலத்துல? எல்லா இடத்துலயும் எங்க கட்சியினுடைய அந்தந்த தொகுதி அங்கங்க இருக்கிற நிர்வாகிகள் உதவி பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் உதவி பண்ணிருக்காங்க. பெரிய அளவுக்கு செய்தியா நம்மளால பார்க்க முடியல. மக்களுக்கு எங்களுக்கு தெரியலையே சார். போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க விரும்பலன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். பிரஸ் கூப்பிட விரும்பலன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். கூப்பிட கூடாதுன்றது எங்க தலைமையிடம் வந்து வந்த உத்தரவுன்னு சொல்லிட்டோம். அவங்கவுங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி எங்க தொண்டர்கள் பக்கத்துல உதவி பண்ணிட்டுதான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உதவி பண்ணிட்டுதான் இருக்காங்க. தேர்தலுக்கு தயாராகி விட்டதா சார் அமமுக? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும். என்னுடைய அடுத்த கேள்வி, சசிகலா எப்பொழுது சிறையிலிருந்து வருகிறார்கள்? அது ஏதேனும் அமமுகவின் தகவலா நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தோம். ஆனா திரு ஆச்சாரியா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு ஆகஸ்ட் 14 போட்டாங்க. எப்பன்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல சார், அவங்களுக்கு டியூ வந்து போன டிசம்பர்லயே டியூ வந்துச்சு. வெளியே வர்றதுக்கான எல்லா டியூ வந்துச்சு. ஆனா இந்த ஜூன் போன ஜூன் இந்த லாஸ்ட் மந்த் ஜூனுக்கு வரைக்கும் அவங்க அவங்க ஏற்கனவே வெளியே வந்திருக்கணும். நேற்றுக்கு எந்த சலுகையும் இல்லாம வெளியே வந்திருக்கணும். அதுக்கான ஆர்டரும் வாங்கி வச்சிருக்கோம். டியூ டு கொரோனா அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இல்ல சசிகலா வருகை ஆகஸ்ட் 14 ஆச்சாரியா சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு பாஜகவை சேர்ந்தவர் சொல்றாரு. நான் வச்சு சொல்றேன், நான் அதிகாரத்துல இல்ல. அவர் எதை சொல்றாரு, அவருக்கு என்ன இன்புட்னு தெரியாது எனக்கு. அடிக்கடி சிறைக்கு போய் வந்த டிடிவி தினகரன் கூட சொல்ல முடியல. ஆனா பாஜக சொல்லுதுன்னா பாஜக ஏதேனும் உதவி செய்தா சசிகலா வெளியே வர்றதுக்கு? அப்படிதான் இல்ல சார், நாங்க வந்து பாஜக உதவி செஞ்சு அவங்க ஜெயிலுக்கே போயிருக்கோம். நாங்க பதவி பாஜக உதவி செஞ்சிருந்தா ஜெயிலுக்கு சட்டம் லேட்டர் தானே தண்டனை கொடுத்தாங்க. சீஃப் மினிஸ்டர் நாங்க எலெக்ட் பண்றோம்ல, அவங்கள அதை பதவி ஏற்றி விட்டுட்டு அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புங்களா? நீங்க பதவி ஏற்றக்கூடாது, அவங்க ஜெயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணி தானே பண்ணீங்க. ஸோ அதுக்காக நாங்க யாரும் உதவி யார் உதவியும் தேடிலாம் நாங்க போல. நேச்சர் பை நேச்சர் அவங்க டியூ பீரியட் முடிஞ்சு போச்சு, அவங்க வந்துருவாங்க வெளியே. சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தால் அடுத்து அரசியல் களத்தில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அரசியல் களத்தில் ஒரு திருப்பி இது ஒரு அம்மா கிட்ட பழகி அம்மா கிட்ட அரசியல் பாடம் பயின்று 31 வருஷம் அம்மா கூட இருந்து பல டிவிஷன் அம்மாக்காக அவங்களே எடுத்திருக்காங்க. பல அரசியல் கட்சிகளை தொடர்பில் இருந்திருக்காங்க. அவங்க வரும்போது அந்த பாதிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியுமா? அதாவது இப்போ இந்த அரசாங்கன்றது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது சின்னம்மாவால் தான். எடப்பாடி அரசாங்கம்னு ஒன்று உருவாக்கப்பட்டது, கூவத்தூரில் உட்காந்து உருவாக்கிட்டு போனது அவங்க தான். அதில் மனுஷனுக்காக இருக்கிற அந்த நன்றி விசுவாசம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சில பிரச்சனைலாம் வெளியே வரும். இப்போ அதிமுக நிலைமை என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். அதிமுகவில் இருக்கிற எந்த தொண்டனும் ஒன்று ரெண்டு சுயநலவாதிகள் வேறு கட்சிக்கு போகலாம். அதுவும் திமுக போன்ற கட்சிகளுக்கு, வேறு எங்கன்னா போனால் கூட பிரச்சனை இல்லை, சுயநலவாதிகள் போகலாம். ஆனால் பெரும்பாலான தொண்டர்கள், புரட்சி தலைவரை பார்த்து அம்மாவை பார்த்து வளர்ந்த தொண்டர்கள் யாருமே திமுக திருப்பி ஜெயிக்கணுன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. திமுக பொய் கேஸில் தான் அம்மா உள்ளே போனாங்க. சரியாக அந்த கேஸை வாத வக்கீல் ஆரம்பித்து பல சூழ்நிலை கர்ணன் கொல்லப்பட்டார், அந்த மாதிரி கவச குண்டலம் எல்லாம் யாசகம் பெற்று போச்சு அந்த கேஸ். அந்த மாதிரி ஆச்சு அது. அந்த தொண்டர்களுக்கு வரகு 2021 தேர்தலில் 2021 தேர்தலில் ஒரு தலைமையே இல்லை. அந்த தலைமைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். சின்னம்மா வந்த உடனே அந்த வெற்றிடத்தை சின்னம்மாவும் என் பொதுச்செயலாளர் நிரப்புவார்கள். இல்ல அதிமுகவில் சசிகலா இல்லை, அவங்க நீக்கிட்டாங்களே. பொறுங்க சார், பொறுங்க சார், ஏன் அவசரப்படுறீங்க எல்லாத்துக்கும்? இல்ல சார், நீக்கிட்டாங்கன்னு செய்தியா நம்ம பார்த்தது, நானே போய் செய்தியா கவர் பண்ணாங்க களத்துக்கு. நான் போயிருந்தப்போ அந்த தீவாரி மகால எல்லாம் ஜெயில இருந்த அப்புறம் பண்ணது தானே? நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பண்ணது தானே? இன்னைக்கு ரெட்டை இலைக்கு கையெழுத்து போடுற உரிமை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருக்கு, அதை எப்படி சசிகலா கொடுத்து தருவாங்க? பல முறை சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு மத்திய அரசாங்கனுடைய ஆதரவு, தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதரவு எல்லாம் இருந்தது. இது வந்து மக்கள் சக்தி முன்னால தவிடுபடி ஆயிடும். அதெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? வெளியே வரட்டும். அவங்க மத்திய அரசின் ஆதரவுல தான் இந்த ஆட்சியே நடந்துட்டு இருக்குன்றத இன்னும் அந்த இந்த இது ஆட்சி இருக்கிற வரைக்கும் சொல்லுவீங்களா? இப்போ நடக்கிற மாதிரி தெரியல சார், ஆஃப் லேட் வந்து நடக்கிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் நடந்துருந்தது உண்மை. அவங்க காப்பாற்றாங்களோ கைவிட்டாங்களோ இருக்கலாம்.
நேரத்துல காப்பாத்துறது அவங்கதான். இப்ப கைவிடுறதுக்கு ஏங்க, ஏன் கைவிட கூடாது? இல்ல, எந்த எந்த அடிப்படையில அதிமுக தலைமைக்கு வருவாங்க சசிகலா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க அவங்க சசிகலா மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பு, அதிமுகவினர் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. திரு ஜெயக்குமார் சொல்றாரு, அன்னைக்கு நாங்க என்ன சொன்னமோ இன்னைக்கு அதான் சொல்லுவோம், நாளைக்கு அதான் சொல்லுவோன்றாரு அமைச்சர் ஜெயக்குமார். இதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? சார், ஜெயக்குமார் போனது வந்து அவரு 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 இருக்க இருக்கிற பதவிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டாரு, பேசவும் மாட்டாரு. அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் காலில் வருவார், அவராக தான் இருப்பார். அதுக்கு எனக்கு தான் தூது அனுப்புவார் அவர். இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் சார், லீடர்ஸ் கிடையாது யாருமே. லீடர்ஸுக்குன்னு ஒரு தனி தகுதி வேணும் சார். அதிமுகவின் கருத்துக்களை இன்னைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் தினந்தோறும் பேசிட்டு இருக்கிறவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் கேள்வியா உங்களுக்கு வைக்கிறேன் சார். ஆனா அவர் சொல்றத நீங்க ஏத்துக்க முடியாதுன்னா, இந்த அதாவது அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, திரு ஜெயக்குமார் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய கருத்துன்றாரு. சோ ஜெயக்குமார் சொல்றதுதான் சசிகலா விஷயத்தில் நேத்து நாங்க என்ன என்ன முடிவு எடுத்தோமோ அதே தான் நாளைக்குன்றாரு. அதான் சார், இது எல்லாமே அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க பண்ண விஷயம் பேசுற விஷயம் அவங்க வெளியே வரட்டும்ன்ற, நானு வெளியே வந்ததுக்கு இதே ஸ்டாண்ட்ல இருப்பாங்களான்னு பார்ப்போம். வெளியே வரணும், அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும், டிஎம்கே எதிர்க்கணும், கூட்டணி சேர்க்கணும், ஃபியூச்சர்ல இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகாது இருக்கணும். எல்லாரும் இப்போ எல்லாம் ஆடிட்டாங்க, சிறைக்கு போவாங்க. இல்ல, யார் சிறைக்கு போவாங்க? யார சொல்றீங்க சிறைக்கு போவாங்க? யார் யார் இந்த 3 வருஷம் 3.5 வருஷம் 1000 கோடி கொள்ள அடிச்சாங்களோ அவங்க சொல்றேன். இப்ப அதெல்லாம் தான் இனிமேல் சிந்தனை ஓடும், அதெல்லாம் ஓடும், இனிமேல் வரும் அதெல்லாம். இல்ல, அதிமுகவுல அதிமுகவுல சசிகலாவுக்கு எதிர்ப்பு இருக்கிறதே உங்களுக்கு தெரியலையா சார்? சுத்தமாவே ஆதரவு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அவங்க அண்ணா அவங்க அமைச்சர்களுக்கு தெரியலையா? சீஃப் மினிஸ்டருக்கு தெரியலையா? சரி, இல்ல, இது வரைக்கும் எந்த அமைச்சர் ஆதரவு குரல் கொடுத்திருக்காங்க? சசிகலா வருவாங்க, எங்களுக்கு தலைமை ஏற்பாங்க, தலைவரா இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் காலில் வந்து தலையாட்டி அவங்கள சீஃப் மினிஸ்டர் சொல்லி ஏத்துக்க சொல்லி கெஞ்சினவங்க தானே பாத்துருப்பீங்கல்ல? அடுத்த 2 மாசத்துல மாறினதையும் பாத்துருப்பீங்கல்ல? இது எல்லாமே நடக்கக்கூடியதுதான். அன்னைக்கு முதல் நாட்டி நடக்கும் போது அடுத்து நடக்க போது நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சரி, அதனால நீங்க எதிர்பார்க்கறது இல்ல. உங்களையெல்லாம் அழைக்கிறாரு சார், உங்களையெல்லாம் அழைக்கிறாரு அமைச்சர் ஜெயக்குமார். தினகரன் ஒரு 2-3 பேரை தவிர்த்து நீங்க எல்லாம் வாங்கன்றாரு, உங்களை கூப்பிடுறாரு. யார் சார் என்ன அழைக்கிறதுக்கு? அவர் யார் என்ன அழைக்கிறதுக்கு? அவர் கூப்பிட்டா போறதுக்குன்னா வழி இல்லாத உட்காந்துருங்க நாங்க. இல்ல, அப்ப அமமுக கட்சின்னா என்ன என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல? அதுதான் ரொம்ப முக்கியம். அமமுகன்ற கட்சி ஆரம்பிச்சதே சார் இந்த அதிமுகவை மீட்டெடுப்பதுக்கு தான். அதை மீட்டெடுப்போம், பொறுங்க, அதுக்கான கால அவகாசம் நெருங்கி இருக்கு. ஒவ்வொன்னும் எப்ப நீங்க பண்றீங்கன்னு நீங்க சொல்ற, இதை பண்ண போறோம், 3 மாசத்துல பண்ண போறோம், 6 மாசத்துல பண்ண போறோம்னா அவங்க சிறப்பா அந்த ஆட்சியை வழி அருமையா நடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க உங்க கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி திமுகவுக்கும் வேற மாற்று கட்சி அதிமுகவுக்கே போனவங்க தான் அதிகமா இருக்காங்க. இசக்கி சுப்பையாவில இருந்து செந்தில் பாலாஜில இருந்து திரு தங்க தமிழ் செல்வன்ல இருந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க சார். இனியும் நாங்க அதிமுகவை மீட்டெடுப்போம்னா எப்ப மீட்டெடுப்பீங்க சார்? 4 பேர் வெளியே போறது வந்து தொண்டர்கள் வெளியே போறதா அர்த்தம் இல்லை சார். இந்த மாதிரி பச்சை வந்தீங்க இருக்கதான் செய்வாங்க. இது எல்லா நேரத்திலையும் எல்லா அரசியல் கட்சியிலும் அரசியல்னு ஒன்று ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உண்டு இது. இதை வந்து ஒரு 2 பேர் போயிட்டா கட்சி போயிடுச்சு. வைகோ போனாரு, 18 மாவட்டம் சிலர்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த கட்சி போயிடுச்சா? அப்படிலாம் இல்லை, போனா அது திருப்பி வரும். அதனால யார் போறாங்க வராங்க நிரந்தரமா நின்று கடைசியா அந்த எந்த நேரத்துல ஸ்கோர் பண்ணுமோ அந்த நோட்ஸ்ல ஸ்கோர் பண்றவங்க தான் லீடர். தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும், அதற்கு வந்து சசிகலா அவர்கள் தலைமையில அவங்க வந்து களப்பணி ஆற்றுவாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் அப்படி சொல்லல. அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அதிமுகவை மீட்பதற்கு, சின்னம்மாவுக்காக தான் தலைவர் பதவியை போடாம அவங்களுக்காக வச்சிருக்கோம். கேஸ் ஒன்று ஏற்கனவே பெண்டிங் இருக்குது, அதிமுக வந்து பொதுச் செயலாளர் சின்னம்மா தான்ன்றது, அது அந்த மாதிரி வாதம் தான் வச்சிருப்பாரு தவிர அதை தாண்டி வாதம் வச்சிருக்க மாட்டாரு. இல்ல, இந்த நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சரி சார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சசிகலா தலைமையில வந்து தேர்தல் தேர்தல் பணி ஆற்றும், 2021 தேர்தலுக்கு நாங்க ரெடி அப்படின்ட்டாரு சார். இன்கேஸ் மீட்க முடியல, இந்த தேர்தலை விட்டுட்டு தான் மீட்க முடியும், அடிபட்டு ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒன்றினா அப்படி நடக்கணும்னு நடக்கட்டும், நான் என்ன பண்ண முடியாதுக்கு? அதுக்கு முன்னே நடக்க பிசிஏ பின் பின்னு ஒண்ணு இருக்கு, அது முந்தைய எலெக்ஷன்லயே நடக்க போதா? இந்த எலெக்ஷன்ல உதவாங்கிறதுக்கு அப்புறம் நடக்க போதான்னு தெரியாது இல்ல உங்களுக்கு. இல்ல, ஆட்சியை காப்பாற்றி 3 வருஷம் வழி நடத்தின எடப்பாடி பின்னாடி போவாங்களா, இல்ல சசிகலா வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க இன்னமும் நம்பிட்டே இருக்கீங்களா? இல்ல, நீங்க திரும்பி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் சார், பிராங்கா உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நீங்க அடுத்த எலெக்ஷன்ல
எடப்பாடியோ பன்னீர்செல்வத்தையோ முன்னிறுத்தி அதிமுக எலெக்ஷனை சந்திச்சா ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க களத்துல மக்களோட மக்களா இருக்கக்கூடியவங்க. நான் செய்தி எடுக்கிற ஒரு நபர். நான் ஒரு செய்தியாளர், சரிங்களா? நீங்க தான் சொல்லணும். மக்களுக்கு தெரியுமே, மக்கள் உங்ககிட்ட பேசிருப்பாங்கல்ல. இல்ல, தேர்தல் காலத்தில் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல சார். மக்கள் வந்து, மக்களுடைய மனநிலை அங்க வந்து ஓட்டு பெட்டிக்கு போற அந்த முன்னாடி போய் அந்த பட்டனை அழுத்துற வரைக்கும் மக்களுடைய மனநிலை என்னன்றத யாராலும் பெரும்பாலும் யூகிக்க முடியாது. நீங்க முதல் கனவு கூட எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ காண மாட்டாங்க. தனியா அவங்களே கூட கனவு காண மாட்டாங்க. சரி, ஓகே. அப்போ சசிகலா, இல்ல சசிகலா தலைமை அதிமுகவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப மக்கள் வந்து ஓட்டு உடனே வந்து இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் போட்டுருவாங்கன்றீங்களா? எப்படி சிபிஎஸ் ஓபிஎஸ் தான் கட்சின்னு ஏன் பேசுறீங்க நீங்க? சார், இப்ப அவங்கதானே சார் கட்சி? இல்ல, இப்ப அவங்க தானே சார் கட்சி சார்? அது நாங்க வச்ச இடம் சார். அது புடிச்சு வச்சது. அதுவா சுயம்பா வந்த சாமியா? அது புடிச்சு வச்சது. மண்ணை எடுத்து புடிச்சு பிள்ளையா இருந்து புடிச்சு வைப்பாங்கல்ல பூஜை கீஜை போடும்போது, அந்த மாதிரி சுயம்பா வந்தது இல்ல எதுவுமே. இல்ல இல்ல, பிடிச்சு வச்சா பிள்ளையாரு, வெளியே போட்டா சாணம்னு கேபி முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு வந்து அவர் அவர் மாநிலங்களவை எம்பி ஆயிட்டாரு. இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதவி ஏற்றாரு. ஆமா, என்ன அப்ப சொன்னவங்க யார் சாப்பிட்டது? கக்குவா கக்கன் சாப்பிடுவா? இல்ல, நீங்க வந்து பெரிய ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சசிகலா வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா அதுவெல்லாம் நடக்காதுன்றதுதான் பலருடைய யூகமா இருக்குது. அமைச்சர்கள் சொல்றாங்க, எந்த அமைச்சரும் பேசல இதை பத்தி. சசிகலா வெளியே வராங்கன்னா எந்த அமைச்சரும் இதை பத்தி பேசல சார். ஆர்பி உதயகுமார் கேள்வி கேட்டா எந்திரிச்சு போறாரு சசிகலா கேள்விக்கு. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறது? பயப்படுறாருன்னு அர்த்தம். புரியலையா உங்களுக்கு? அதிமுக ஆளுமை இல்லைன்னு சொல்றேன். இருக்கா இல்லையா நீங்க ஒத்துங்க? தலைமையில ஆளுமை இல்லைன்னு சொல்றேன். இருக்கா இல்லையா? நான் எடப்பாடி எமர்ஜி ஆயிட்டாரான்னு உங்களை கேக்குறேன். எமர்ஜி ஆயிட்டாரு உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறேன். அதான் ஒரு நிமிஷம், அதுக்குதான் உதாரணம் சொல்ல வந்தேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர் எமர்ஜ் ஆகலன்றதுக்கு இப்ப கட்சியை பிரிச்சிருக்காங்க. யாரையும் வந்து ஒருத்தர் எல்லாம் குரூப் போட்டு அந்த எனக்கு இந்த குரங்கு அப்பம் பங்குன்ற கதையா பங்கிட்டுருந்தாங்க கட்சியை ஒரு வாரமா. சரி, அதை விடுங்க. இப்ப கட்சியை மாவட்ட வாரியா பிரிக்கிறாங்க. பிரிச்சதே வந்து குரங்கு அப்பம் குரூப் உனக்கு எனக்கு தான் பிரிச்சிருக்காங்க எல்லாத்தையும். அது அவங்க கட்சிக்காரர்களே சொல்லுவான். அதை விட்டுருங்க. தேர்தலுக்காக ஒரு புதுப்பிப்பு பண்ணி அதே போல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறாங்க தொண்டர்களுக்கு. இது பேர் புத்துணர்ச்சியா? அப்ப எல்லா கட்சியும் அந்த வேலை தான் பாத்துருக்கா? இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கட்சி இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? சரி, அதை விட்டுருங்க சார். வந்து அம்மா வந்து பிஜேபி கூட அன்னைக்கு வாஜ்பாயா இருந்தாலும் சரி, அது மோடியாக இருந்தாலும் சரி, உறவு நல்லா வச்சிருந்தாலும் முடிவு அம்மா தான் எடுப்பாங்க. முடிவு வந்து வேற யாரும் எடுக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது அம்மாவுடைய ஆளுமை. அதுதான் ஆளுமைன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க ஒருத்தருக்கு. ஏன் கொடுத்தாங்க? பாஜக பிஜேபி சொல்லுதுன்றதுக்காக நியாயம் சார்? அவங்களுடைய கடந்த கால வரலாறு எல்லாம், ஜி கே வாசனுடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும்ல சார். வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தவர் இல்ல அவங்களுடைய ஃபாதர். அவங்க கட்சியுடைய நீண்ட கால வரலாறு சார். திரு கலைஞர் அவர்கள் அவ்வளவு பெரிய தலைவர், அதே இடத்த ஸ்டாலின் குடிச்சிட்டாரா? சரி, மூப்பனார் இருந்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு இருந்தது. அது உண்மை. இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். வாசன் வரலாறு என்னன்னு கேக்குறேன். தனி கட்சி நடத்துறாரு சார். காங்கிரஸ்ல இருந்து ஒரு கூட்டத்தை தனியா கூட்டு வந்திருக்காரு சார். இல்ல, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் வச்சுட்டு போனாரு. வாசர் அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த கட்சியை கலைச்சு காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சியில மந்திரியா இருந்துட்டு கடைசியில அந்த காங்கிரஸ் கட்சி ஏமாத்திட்டு வெளியே வந்துட்டாரு. கட்சி உங்களுக்கு வருத்தம் இல்ல? உங்களுக்கு வருத்தம் இருக்கிறது உண்மைதான் சார். உங்களுக்கு வருத்தம் இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்காக எல்லாம் நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்காக சீட்டை விட்டுட்டு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்க நிக்கிறதுக்கு இடத்த கொடுத்தவரு. ஆனா உங்களோட நண்பர், உங்க கடந்த கால கட்சியில இருந்தவர் ஜி கே வாசன் எல்லாம் இப்ப வந்து எம்பி ஆயிட்டாரு, நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போலேன்ற ஒரு வருத்தம் போல. நான் ரிசைன் பண்ணது மட்டும் இல்ல, தூக்கி கூட வச்சுட்டாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கொள்கை தான் கட்சி. எம்எல்ஏனா பிறக்கும் போதே எம்எல்ஏ ஆக போறோம் தெரியுமான்னு எல்லாருக்கும். உங்களோட நடவடிக்கையில கட்சி தலைமை விரும்பினா உன்னை எம்எல்ஏ சீட் கொடுக்குது, கவுன்சிலர் சீட் கொடுக்குது, எம்பி சீட் கொடுக்குது. அது வேற. அதிமுக ஆள் இல்லையா ராஜ்யசபா கொடுக்குதுன்னு கேக்குறேன். இல்ல, அதுவே பிஜேபி சொல்லிதான் கொடுத்தது ஜி கே வாசனுக்குன்றீங்க. எனக்கு கிடைச்ச தகவல், எனக்கு கட்சி இன்புட் வந்து பிஜேபி சொல்லி கொடுத்ததாதான். இல்ல சரி, பிஜேபியோட இவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி சசிகலாவை அந்த இடத்துக்கு வர வைக்க பார்க்க முடியும்? இவங்களால எப்படி அதை
அதை அனுமதிக்க முடியும் இல்ல பிஜேபி தான் எப்படி அனுமதிச்சிடும் உங்க உங்களுடைய வாதத்துக்கே வரேன். அந்த அனுபவிக்க அனுமதிப்பது அவங்க கிட்டயோ இவங்க கிட்டயோ எல்லாம் இல்ல சார், அது காலமும் தொண்டர்ல சொல்ல வேண்டிய பதில் அது. அன்னைக்கு சட்டம் சொல்லி உள்ள அனுப்பிச்சிங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சரி, எம்ஜிஆருக்கு காவி துண்டு போட்டதை வந்து இபிஎஸ் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா திரு ராஜேந்திர பாலாஜி ஒரு வார்த்தையை சொல்றாரு, மோடி தான் எங்க டாடின்னு சொன்னாரு, அதே போல காவி துண்டு எம்ஜிஆர் கடவுளா பாத்துருப்பாங்க போட்டிருப்பாங்க, அதனால ஒரு தவறும் இல்லைன்றாரு. சோ ஏறக்குறைய அங்கு அங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து பாஜகவுடைய நட்போட அவங்களோட அரவணைப்போட அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான ஆதரவோட தான் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் வந்தா ஓய்வு தான் எடுப்பாங்கன்னு திரு ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு சார். அவர் யார் சார் சொல்றதுக்கு? அவர் ஒரு 23 புலிகேசில கூட 4 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர். அவரு 23 புலிகேசி படம் பாத்தீங்களா? அதுல ஒரு 4 பேர் இருப்பாங்க, வடிவேல் கூட அந்த மாதிரி இவரும் ஒருத்தர். இன்னமான்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினாரு. வந்தா வீட்டுல அமைதியா இருப்பாங்க, இந்த ஆட்சி நல்லா நடக்கட்டும் அப்படின்னு தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றாரு. வழி நடத்துவாங்க அவருக்கு, இல்ல சின்னம்மா என்ன நினைக்கிறாங்க அவருக்கு எப்படி தெரியும்? ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் போய் பாத்துருப்பாங்களே இவங்க யாருன்னா. அவங்க நினைக்கிறத பத்தி பேசுறதுக்கு பார்த்தோம், நாங்க ஒன்னா சொல்லலாம். ஒரு வாட்டி டிடிவி தினகரனே உள்ள போய் பாக்கலன்னு திவாகரன் போன்றவர்கள் சொல்றாங்களே, அதுக்கு என்ன பண்றது சார்? அது சின்னம்மா அது பதில் சொல்லிட்டாங்களே, திவாகரனை ஒதுக்கி வச்சுட்டு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தானே சொன்னாங்க ஒதுக்கி வச்சுட்டோம்னு சொல்லி. நாங்க பாக்குறது யார் பாத்துக்கிறது அவங்கள? புகழேந்தியே சொன்னார் சார், புகழேந்தி பேசியிருக்காரு, என்னுடைய பேட்டிலே சொல்லியிருக்காரு. புகழேந்தி இதுக்கு முன்ன பேசினதெல்லாம் பாருங்க சார், ஒரு மனுஷனை எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? அதிமுக தலைமைக்கு சசிகலா வந்துருவாங்க அப்படின்ற உறுதியான நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க அப்படியா? ஆமா, அதிமுகவை மீட்டெடுக்கணும் சார். இதுதான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடக்கப்பட்டதுக்கு காரணமே அதுதான். டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாம். ஒரு 2-3 பேரை தவிர்த்து மத்தவங்க எல்லாம் வரலாம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை சசிகலாவையே கூட ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா டிடிவி தினகரனுடைய எதிர்காலம் என்னவாகும் சார்? அவங்க வந்து பெரிய கோபம், திரு இபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், சில அமைச்சர்களா இருக்கட்டும், தினகரன் மேல ஒரு கோபத்துல இருக்காங்க. பொதுச் செயலர் எதிர்த்து நின்று பேசுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க தைரியம் எல்லாம் கிடையாது சார். அதிகாரத்தை வச்சு அவர் அமமுகவுக்கு பொதுச் செயலாளர், அமமுகவுக்கு பொதுச் செயலாளர், அதிமுக துணை பொதுச் செயலாளர் வந்து இவங்க தலையாட்டி நின்னுங்க தானே அங்க. அவர் எந்த பதவியில இல்லாத போது வீட்டுல போய் கியூ கட்டி பார்த்தவங்க தானே இவங்க. இவங்கள பத்தி எனக்கு சொல்றீங்க, எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே நாங்க. அவங்க சொல்ற 2-3 பேர்ல டிடிவி தினகரன் பேரு இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே. அதை பலர் அரசியல் சொல்றோம்ல, அதை தவிர்த்து அதிமுக கைப்பற்றுவோம். யார் அந்த இல்ல ஒரு 5 பேரை தவிர்த்தா? ஒரு 4-5 பேரை தவிர்த்து, 4-5 பேரு தவிர்த்து, ஒரு 10 பேரை தவிர்த்து நாங்களும் அதை கைப்பற்றுவோம், நாங்களும் சொல்றோம். சரி, அதிமுகவோட ஒன்று, அதிமுகவோட அமமுக ஒன்று இணைஞ்சிடும் அப்படின்ற உறுதியா சொல்ல முடியுமா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அதிமுகவை மீட்டெடுப்போம், அதிமுக மீட்டெடுப்போம், அதுக்கு வரத்தான் அது மீட்டெடுக்கும் போது தெரியும் உங்களுக்கு. சரி, அதிமுகவை மீட்டெடுத்தால் தினகரன் எதிர்காலம் என்ன ஆகிறது, அமமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது சார்? அவர் தான் மீட்டெடுப்பாருன்னு சொல்றோம், சின்னமாதான் மீட்டெடுப்பாருன்னு சொல்றோம் சார். இந்த 3 வருஷத்துல ஒண்ணுமே மீட்டெடுக்கலையே சார். எந்த மத்திய இதை நான் சொல்லிடுறேன், மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு, தேர்தல் ஆணையத்துடைய ஆதரவு, வச்சுங்கிற பதவி, இதெல்லாம் வச்சிருந்து வேற என்ன பண்ண முடியும்? இப்படிதான் பண்ண முடியும். நீங்க இதெல்லாம் வச்சுக்கினேன் எங்களை தவிர்த்து கூட இருக்கலாம். நாட்டுக்கு நல்ல ஆட்சி குடுத்துட்டீங்கன்னா உங்களை யாருமே ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. நாளைக்கு நாங்களே கூட பேசினாயோ நல்லா ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. நீ நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கல, கொள்ள அடிச்சிருந்தீங்க, எல்லாமே தப்பு தப்பா கையாளுறீங்க, எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா கையாளுறீங்க. அதனால வந்து இவங்களெல்லாம் லீடராகவோ இவங்க நாளைக்கு பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கற இடத்துலாம் இங்க யாருமே இல்லை, ஒருத்தரும் கிடையாது சார். இப்ப வந்து திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிதான் 2021 தேர்தல் களம் இருக்கும் சொல்றீங்களா? இப்படி இருக்காது. யார் யாரு அப்போ? அது இப்போ எதுவுமே இப்ப இவ்வளவு சீக்கிரம் எதுவும் சொல்ல முடியாது சார். சார் திமுக ஓகே சார், ரெடி சார். நீங்க 2-3 பிரிஞ்சிருக்கீங்க, இது சொல்லுங்க சார். திமுக வலிமையா இருக்கு சார், அந்த கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் நடக்குது. வாரத்துக்கு ஒரு முறை அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாரு சார். நீங்க தான் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் வீட்ல இருந்துட்டீங்க. இல்ல இல்ல, அனைத்து கட்சி கூட்டணிங்கன்னா ரோட்ல போய் நடத்துனீங்களா? ஒரு எம்எல்ஏ செத்ததுக்கு அப்புறம் ஜூம்ல நடத்துறீங்க சார். அதுக்கு அவங்களுடைய சன் வந்து பேசினது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எடப்பாடி அவர்கள் அதிமுக அரசு குற்றஞ்சாட்டும் போது எங்க தளபதி எங்களை பாத்துப்பாரு அப்படின்னு திரு அன்பழகனுடைய மகன் பேசினதை நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை சார்? அது வேற வழி இல்ல சார், கட்சி இப்ப அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, வேற வழியே இல்ல. இதெல்லாம் சிலதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இதை போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க, அப்படிதான் பேசுவாங்க, அதுல ஒண்ணும் பண்ணவே முடியாது. இல்ல, திமுக யார் கூட இருப்பாங்கன்னு கேக்குறீங்களா? எனக்கு ஒன்னும் புரியல. அது திமுக அடுத்த எலெக்ஷன்ல இதே கூட்டணி வச்சு திமுக நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வேற யாரு? திமுக இப்ப வலிமையா இருக்கு சார், எல்லாரும் சொல்லக்கூடியதா தானே? நீ கூட்டணியா திமுக பத்தி தனியா பேசுறீங்களா, கூட்டணி பத்தி பேசுறீங்களா? திமுக திமுகவை பத்தி நான் சொல்றேன். திமுக இப்ப ரொம்ப அவங்க சார்,
நான் 38 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க சார் நாடாளுமன்ற தேர்தலில் வலிமையா இருக்காரு நிரூபிச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அப்படின்னு தான் பல அரசியல் விமர்சகர்கள் அரசியல் வல்லுநர்கள் சொல்றது. அது வந்து மைனாரிட்டி காப்பாத்துறன்னு ஒரு போர்வியை போத்தி அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினால எதிர்ப்பா இருந்தால அதை உருவாக்கி இருக்கலாம். அது இல்லைன்னு சொல்ல எல்லா நாளும் ஒரே நாள் ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்க போறது இல்லைல்ல. அதனால இப்ப அவங்க கூட்டணி இப்ப கூட்டணி கட்சி கூட்டம் இதெல்லாம் வந்து பொறுங்க எலெக்ஷன் நேரத்துல எல்லா காம்பினேஷனும் மாறும் எல்லா ஈக்குவேஷன்ஸும் மாறும் யார் எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, நீங்க சசிகலா வந்து அதிமுகவை கைப்பற்றுவார்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னுடைய கடைசி கேள்வி, 2021 களத்துல ரஜினிகாந்தும் போட்டியிட வருவார் அப்படின்னு சொல்றாங்க, வருவாரா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வருவார்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் அவர்கிட்ட பேசல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வருவார்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்களே ரஜினியோட போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய பழைய நண்பர்கள் காங்கிரஸ் நண்பர்கள் எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே சார். ரஜினிக்கு ரஜினி சார் கிட்ட எனக்கு நட்பு எல்லாம் நிறைய, நான் நடுவுல கூட ஒரு வருஷம் ஒன்று ரெண்டு வருஷம் என்ன போய் பாத்துட்டு வந்தேன். அதுக்காக போய் கட்சியில சேர்றதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நட்பு எங்க ஒன்னாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், அதுக்காக அந்த கட்சியில போய் சேர்ந்துடும் சொல்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மாற்றம் நிகழும், எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா? அந்த கட்சி எங்ககிட்ட வந்து சரணடையும் சார், இதை உத்தரவு இதை உறுதியா சொல்ல முடியும். இது எல்லாரும் அவங்க ஒத்துக்கணும்னு கடைசி நேரத்துல யாரும் பெருகிற மந்திரிகளே மந்திரியா இருக்கிற தொட்டு கவலைப்படுறாங்க. அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் ஆட்சி இருக்குன்றதுக்காக யோசிக்கிறாங்க. நாளைக்கு அந்த அது போதுன்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்தா சொல்லுங்க சார். இந்த அரசியல் கட்சி எல்லாம் விட்டுருங்க சார். ஒரு சாமானியரா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, கையெழுத்து போடுற உரிமை உங்களுக்கு இருக்கு, நீங்க வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருவீங்களா? நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? இல்ல, திருப்பி அந்த ஜெயிக்க வைக்கணும்ல. ஏற்கனவே நான் கொடுத்த அதிகாரத்தை கையெழுத்து போற அதிகாரத்தை நீ வச்சுங்கிற, இப்ப நீ ஜெயிச்சு கையெழுத்து போற அதிகாரத்துக்கு வரணுமே. நீ கையெழுத்து போடுற அதிகாரத்துக்கு நீங்களா வரல, சின்னமா உருவாக்கி கொடுத்தது அது. திருப்பி நீ நின்னு ஜெயிச்சு கையெழுத்து போறது விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்காது, வச்சுக்க பத்திரமா. அது இந்த 3 வருஷத்துல சொல்லலையா சார்? அப்படி ஒன்னெல்லாம் நடக்கல. இது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சி, அம்மாவின் ஆட்சின்னு சொல்லிட்டாங்க அவங்க. எப்படி சார் அம்மா சிலையே ஒழுங்கா வைக்கல தலைமை கழகத்துல? அப்புறம் எல்லாரும் கத்ததுக்கு அப்புறம் மாத்தினாங்க. ஏன் சார் எல்லாத்தையும் மறந்துட்டோம் நினைச்சிக்கலாம், மக்கள் மறந்துடுவாங்க நினைச்சுங்கிறீங்களா? அவரு அவரை தேர்ந்தெடுத்தாங்க, சின்னம்மா அப்பா அவர் என்ன பண்ணாரு, காலில் விழுந்தாரு, எவ்வளவு தூரம் வந்தாரு, எல்லாம் பார்த்துன்னு தானே இருந்தீங்க. ஆட்சியை காப்பாத்துல பல அமைச்சர்களை தன்னுடைய கட்டுக்கோப்புல வைக்கல திரு இபிஎஸ் அவர்கள். இப்ப இருக்கிறாங்க, இப்ப இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. கடைசி காலத்துல எல்லாத்தையும் கீழே போடுவாங்க எல்லாரும். பார்க்கலாம் சார் என்ன நடக்குது. தமிழ்நாட்டுல நிகழ்வு இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல ஏற்கனவே நிகழ்ந்தது உண்டு, வரலாறு உண்டு. அதனால நீங்க பாருங்களேன், ஆச்சரியமா கூட இருக்கலாம் உங்களுக்கு. சரி, நீங்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த சம்பவம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கீங்க சார்? நாங்க எலெக்ஷன் வந்தா எலெக்ஷன்ல நிக்கிறோம், கட்சி வேலை பாக்குறோம், எங்க வேலையை நாங்க எதையுமே நிறுத்தல. சிலது நடக்க வேண்டிய சூழ்நிலை நடந்துதானே தீரும். நம்ம எதிர்பார்க்காத நடக்கிறது கொரோனா, சிலது நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும், நடக்கும், பாருங்களேன். சரிங்க சார், காலம் நீங்க சொல்றதெல்லாம் நடத்துதான்றத நாம பார்க்க தான் போறோம். ஏன்னா வரலாறு அதெல்லாம் நடத்தி இருக்கிறது, அதெல்லாம் நடந்திருக்குன்றீங்க நீங்க, அதையும் நாம் பார்க்க போகிறோம். அதையும் உங்ககிட்ட பேட்டியா நான் கேள்வி கேட்க தான் போறோம் நிச்சயமா. அன்னைக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு வெற்றிவேல் சார். வணக்கம் சார், தேங்க்ஸ்.